மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான கே வி ஆனந்தின் உடல் உடனடியாக தகனம் செய்யப்பட்டது. கே வி ஆனந்திற்கும் அவரின் வீட்டில் இருந்த சிலருக்கும் கொரோனா தொற்று இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி கே வி ஆனந்த் மியாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மற்றவர்கள் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 3 மணி அளவில் கே வி ஆனந்த் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு கொரோனா தொற்றும் இருந்ததால் அவரது உடல் நேரடியாக பெசன் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படாமல் உடனடியாக அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அயன், மாற்றான், கவன், காப்பான், கோ, அநேகன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை இயக்கிய 54 வயதான கே வி ஆனந்தின் மறைவு திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.